ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை ஆக்சுவலா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு உலெட் எல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் ஆக்சுவலாக நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நிஃப்டியோட ஹை வேல்டேஜில் இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதும் அண்ட் அதே போல் ஹிண்டால்கும் நல்ல பாசிட்டிவா ரியாக்ட் ஆனது தான் காரணமாக சொல்லலாம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவ்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் செவன்டி த்ரீ க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி பாயிண்ட் நாட் நைன் பர்சன்ட் நெகட்டிவ்வில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இன்னைக்கு நியூஸ் அனலசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் எப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்மா ஃபின் ஃபின்கார்போட அப்டேட்டை பார்க்கலாம் மேக்மா ஃபின் ஃபின்கார்ப்ன்றது ஒரு என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஸோ இந்த மேக்மா ஃபின் ஃபின்கார்போட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டு த்ரீ டேஸாகவே அப்பர் செக்யூட்டை ஹிட் பண்ணிட்டு இருந்தது ஸோ அதோட ரீசன் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலையும் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட ரீசன் என்னன்னு பார்க்குறப்போ ரைசிங் சன் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி வந்து இந்த மேக்மா ஃபின் பின்கார்ப்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அதாவது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேக் வந்து பிரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்ல அக்வயர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ரைசிங் சன் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சிஓ ஆன அதார் பூனவல்லாவோட கம்பெனி சோ இந்த அதார் பூனவல்லா கம்பெனியோட ரைசிங் சன் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் வந்து த்ரீ தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ் குரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் குரோர் ஷேர்ஸை வந்து செவன்டி ருபீஸ் பர் ஷேரில் வாங்க போறதா சொல்லிருக்காங்க அலாட்மெண்ட் டிரான்சாக்சன் எல்லாமே முடிஞ்ச பிறகு பார்க்குறப்போ அதார் பூனவல்லா அவரோட ரைசிங்ஸ் அண்ட் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் வழியாக சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆன கண்ட்ரோலிங் ஸ்டே வந்து ஹோல்ட் பண்ணுவாரு அண்ட் அதுவே கரண்டா இருக்கிற மேக்மா பின்கார்போட ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஆனால் ஸ்டில் இப்போ இருக்கிற ப்ரமோட்டர்ஸும் அதார் பூனவல்லாவோட சேர்ந்து ப்ரொமோட்டர்ஸா இருக்க போறதா சொல்லிருக்காங்க அண்ட் அதார் பூனவல்லா வந்து சேர்மனாகவும் சார்ஜ் எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ட்ரான்சாக்ஷனில் ரைசிங் சன் ஹோல்டிங்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ் க்ரோர்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அண்ட் கரண்டாக இருக்கிற அப்புறம் மோட்டர்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி க்ரோர்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டோட்டல் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி குரோர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒன் கோலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதனால மேக்மா ஃபின்கார்போட கேபிட்டல் அடிகுவசி ரேஷியோ வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட்டுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த சிரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட சிஓ ஆன அதார் பூனவல்லாக்கு வந்து சொந்தமாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக்ல பூனவல்லா பினான்ஸ் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி ஆல்ரெடி இருக்கு சோ இப்படி பூனவல்லா பினான்ஸ் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி ஆல்ரெடி இருந்தும் இன்னொரு என்பிஎஃப்சி அக்வயர் பண்றதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிருக்காருன்னா நம்ம தலைவர் முன்னாடி சொன்னது போல இங்க நிறைய வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதாவது என்பிஎஃப்சி ஸ்பேஸ்ல வந்து பெரிய வேக்யூம் இருக்கு ஆனா ரியல் எஸ்டேட்லயோ இல்ல பிக் டிக்கெட் அதாவது கார்ப்பரேட் லோன்ஸ்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ ரீட்டைல் லோன் புக்ஸ் தான் எங்களுக்கு தேவைப்பட்டது சோ அந்த விதத்துல பாக்குறப்ப மேக்மா கார்ப் வந்து நாங்க நினைச்ச மிக்சிங்ல இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆக்சுவலா நாங்க வந்து மர்ஜர் பண்ணாம பிரிஃபரன்சியல் அலாட்மெண்ட் வழியா வந்திருக்கோம் ஏன்னா மர்ஜர் பண்ணணும்னா அது ரொம்ப நாள் டைம் எடுக்கும் அண்ட் அதுவே பிரிஃபரன்சியல் அலாட்மெண்ட்ன்றது மேக்ஸிமம் டூ டு த்ரீ மந்த்ஸ்ல முடிஞ்சிடும் ஆனா ஸ்டில் செபி ரெகுலேட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங்கோட அப்ரூவல்ஸ் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த என்பிஎஃப்சியான மேக்மா பின்கார்ப்ல வந்து நான் இப்ப ஸ்டேக் வாங்கினதுனால நான் ஆல்ரெடி ஓன் பண்ணிட்டு இருக்கிற பூனவல்லா பினான்ஸை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அதோட லைசென்ஸை வந்து ஆர்பிஐக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மேக்மா ஃபின் ஃபின்கார்போட கம்பெனி பேர் வந்து பூனவல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இல்லை பூனவல்லா ஃபினான்ஸ்னே நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஃபியூச்சர் குரூப் அண்ட் அமேசானோட இஷ்யூ ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பார்க்கலாம் அமேசான் வந்து இப்போ இந்த ஃபியூச்சர் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலோட டீலை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலோட டீல வந்து ஸ்டேட்டஸ் கோவ போட்டிருந்தாங்க அதாவது ஃபியூச்சர் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலோட டீலை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா டெல்லி ஹைகோர்ட்ல ஃபியூச்சர் குரூப் வந்து அப்பீலுக்கு போயிருந்தாங்க அப்போ டெல்லி ஹைகோர்ட்டோட டூ ஜட்ஜ் டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த ஸ்டேட்டஸ்கோவை கோவ லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதுல முக்கியமா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபியூச்சர் கூப்பனோட அமேசான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் போடுறப்போ ஃபியூச்சர் ரீட்டைல் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு பார்ட்டியாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்படி டெல்லி ஹைகோர்ட்டோட டூ ஜட்ஜ் டிவிஷன் பெஞ்ச் வந்து ஸ்டேட்டஸ் கோ லிஃப்ட் பண்ணதுக்கு அகேன்ஸ்ட் ஐப் அமேசான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிருக்காங்க ஆனா ஆக்சுவலா ஃபியூச்சர் குரூப் வந்து இந்த மாதிரி அமேசான் சுப்ரீம் கோர்ட்ல அடுத்து சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அமேசானுக்கு முன்னாடியே ஃபியூச்சர் குரூப் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேவியட் ப்ளே அப்படின்றது ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த கேவியட் ப்ளே அப்படின்றது என்னதுன்னா ஒரு பார்ட்டி ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்கன்னா அந்த கேஸ் ரிலேட்டடாக கோர்ட் வந்து டைரெக்டாக ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களையும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த கேவியட் ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமேசான் எப்படியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதை சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஃபியூச்சர் குரூப் வந்து முன்னாடியே கேவியட் பிளே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ தட் அமேசான் சேலஞ்ச் பண்ண கேஸ் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் டைரெக்டாக ஆர்டர் பாஸ் பண்ணிடாம ஃபியூச்சர் குரூப் கிட்டேயும் ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவாங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரெண்டு ஐபிஓ வரப்போகுது ஒரு ஐபிஓட பேர் வந்து நியூரேக்கா இந்த நியூரேகா கம்பெனின்றது ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து ஹண்ட்ரட் ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐபிஓவில் வராங்க அண்ட் இந்த ஐபிஓ வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே அதாவது பிப்ரவரி பிப்டீன் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் அடுத்த ஐபிஓ வந்து ரயில் டெல் ஐபிஓ ஸோ இந்த ரயில் டெல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது ரயில்வே ஆஃப் மினிஸ்ட்ரி கீழே வரும் அண்ட் இந்த கம்பெனி வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் கம்பெனின்னு சொல்லலாம் அதாவது சிம்பிளா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்னு சொல்லலாம் இந்த கம்பெனி வந்து கவர்மெண்டோட ஆஃபர் ஃபார் சேலோர்ஸ் ரேஸ் பண்றதுக்கு ஐபிஓல வராங்க இந்த ஐபிஓ வந்து பிப்ரவரி சிக்ஸ்டீன் அதாவது அடுத்த வாரம் டூஸ்டே வந்து ஓபன் ஆகுது இந்த ரெண்டு ஐபிஓ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நான் இன்னும் படிக்கல அனலைஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இருந்ததுன்னா நான் போஸ்ட் பண்றேன் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரக் மேக்கரான சன் பார்மா அண்ட் அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி வழியா வந்து டைவர்ட் பண்ணதா சில அலிகேஷன்ஸ் இருந்தது ஸோ அந்த அலிகேஷன்ஸ் அண்ட் கேசஸ் இப்போ சன் பார்மா கியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டரான திலீப் சாங்வி அண்ட் மற்ற எக்ஸிகூட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை செட்டில் பண்ணியிருக்கறதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல நடந்தது ஸோ அப்போ சன் ஃபார்மா அண்ட் அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ்க்கு மேல நிறைய அலிகேஷன்ஸ் அண்ட் விசில் ப்ளோர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது இங்க விசில் ப்ளோர் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மொட்டை கடிதாஸ் சொல்லலாம் அதாவது கம்பெனில நடக்கிற ஃப்ராடை கம்பெனியில இருக்கிறவங்களே அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாம கம்ப்ளைண்ட் பண்றதா வந்து விசில் ப்ளோர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஸோ அப்படி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா கம்பெனி அண்ட் அவங்களோட சப்சிடரி கம்பெனியான சன் ஃபார்மா கியூட்டிக்கல் லெபரேட்டரிஸ் வந்து அவங்களோட ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனியான ஆதித்யா மெடிசேல்ஸ் வழியா வந்து ஃபண்ட்ஸை டைவர்ட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி வந்து ஃபாரன்சிக் ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல சன் ஃபார்மா கம்பெனி வந்து லிஸ்டிங் ரெகுலேஷன்ஸ் படி சில கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி சில அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்ன அப்சர்வேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரான ஆதித்யா மெடிசேல்ஸோட டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக முன்னாடியே வந்து ஆடிட் கமிட்டியோட அப்ரூவல் வாங்கல அண்ட் அதே போல இந்த டிரான்சாக்சன் ரிலேட்டடா ஷேர் ஹோல்டர் அப்ரூவல்ஸும் வாங்கல அண்ட் ஈவன் அந்த டிரான்சாக்சன்ஸ் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லயும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் மார்ச் வந்து செபி இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் சன்ஃபார்மாக்கு வந்து ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது நாங்க ஏன் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு உங்க சைட்ல இருக்கிற ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கலான்னு சொல்லி ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து இப்ப சன்ஃபார்மா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க்கெட் ரெகுலேட்டரான செபியோட ஃபைண்டிங்ஸ் ஆர் கன்க்ளூஷன்ஸ வந்து அட்மிட்டும் பண்ணாம டினையும் பண்ணாம இந்த கேஸ இத்தோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுத்திருக்காங்க சோ இந்த செட்டில்மெண்ட்காக சன் பார்மாவோட மேனேஜிங் டைரக்டரான சாங்வி வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணியிருக்கறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதை வந்து மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்டில் அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் ஏதாவது வந்து தப்பா இருந்ததுன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வந்து ரைட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி சன்ஃபார்மா மேல ரொம்ப நாள் இருந்த பெண்டிங் எலிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆனதுன்றது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு ஓகே அடுத்த ஸ்பைஸ் ஜெட்டோட அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா டுவெண்டி ஃபோர் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸை வந்து லான்ச் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க

அண்ட் அதே போல் அமிர்தரும் அகமதாபாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃப்ளைட்ஸோட ஆப்ரேஷனை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீசனல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து அதாவது நாளைக்கு மார்ச் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே மற்ற நார்மல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நைன்டீன்த் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி பிப்ரவரில ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்தியாவில் வந்து ஓரளவு கோவிட் சுச்சுவேஷன் எல்லாமே அண்ட் டிமாண்ட் வந்து பழையபடி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்

அண்ட் அதுவே டிஏஎஸ் வந்து செவன் நாட் செவன் க்ரோர்ஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செல்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் செவன்ட்டியில் பார்க்கறேன் அதுவே இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கறப்போ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டியில் பார்க்கறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் பார்க்குறேன் அதுவே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கறப்போ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்க்கறேன் அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு ஆனால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் ரீசனபுளான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனதுனால அடுத்து அதிகமாக இருக்கிற ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ கமிங் டேஸில் வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் பிஃப்டீன் தௌசண்ட்ல இருந்து பிப்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் रिलेटेडா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் page பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்